யாரது? ஜோசியரா? ஐயா. ஐயா, திருமுருகன் அருளால நம்ம குழந்தை படிப்பை எல்லாம் முடிச்சுக்கிட்டு நல்லபடியா வீடு வந்து சேர்ந்து. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு திவ்யமான முகூர்த்த நாளுங்க. இந்த சுப்பையா ஜோசியர் கணிச்சிருக்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா உன்னுக்கு பத்தா லாபம் பிறண்டாகணுமே. இங்க குழந்தைங்க உள்ள இருக்க. சரஸ்வதி, சரஸ்வதி கவனிச்சுக்கிறேன். வேண்டாம் ஐயா. ஜோசியரையா, நீங்க அப்பா கூடவே இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிற கண்ணிய ஏழாம் இடத்து சனி பார்த்தா கிரகங்களுக்குள்ள என்னென்ன கலகம் நடக்குங்கறத அலசி பார்த்து அப்பா கிட்ட சொல்லிட்டு இருங்க. நான் ஒண்ணு பப்பா இல்ல, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். குழந்தை ஏதோ விளையாட்டு. அதுக்கு இல்லீங்க, படிப்பு எல்லாமே ஒரு மாதிரியா முடிஞ்சு போச்சு. ஒரு முடிச்சு போட்டு யோஜனை பண்றீங்க? எதையும் காலாகாலத்துல செஞ்சு கண்டிப்பா பாக்கணும் பாருங்க. அதையாவது ஒழுங்கா காலாகாலத்துல ஜீவம். தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க கதிர்ந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன்? ஆற்றில தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க கதிர்ந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன்? கண்ணம்மா கண்ணம்மா, அதை பார்த்து அவன் ஏங்குவதேன் சொல்லம்மா. பாத்தி கட்டி நாத்து நட்டு
பலன் எடுக்கும் நாளையிலே பூத்ததெல்லாம் வேறொருவன் பாத்தியமா போவதுங்கே. பாட்டி கட்டி நாத்து நட்டு பலன் எடுக்கும் நாளையிலே பூத்ததெல்லாம் வேறொருவன் பாத்தியமா போவதுங்கே. கண்ணம்மா கண்ணம்மா கலப்பை பிடிச்சவனும் தவிப்பது ஏன் சொல்லம்மா, கலப்பை பிடிச்சவனும் தவிப்பது ஏன் சொல்லம்மா. பஞ்சடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று நெஞ்சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா, இங்கு கந்தலுடை கட்டுவதேன் சொல்லம்மா. பஞ்சடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று நெஞ்சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா, இங்கு கந்தலுடை கட்டுவதேன் சொல்லம்மா. காத்திருக்கும் அத்தை மவன் கண் கலங்கி நிற்கையிலே நேற்று வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை போடுவதே. காத்திருக்கும் அத்தை மவன் கண் கலங்கி நிற்கையிலே நேற்று வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை போடுவதேன். கண்ணம்மா கண்ணம்மா அவள் நேத்திரத்தை பறிப்பது ஏன் சொல்லம்மா. தாழ்வும் ஏமாற்றும் இவ்வுலகில் இருப்பதுதான் இத்தனைக்கும் காரணமாம் கண்ணம்மா. ஏற்ற தாழ்வும் ஏமாற்றும் இவ்வுலகில் இருப்பதுதான் இத்தனைக்கும் காரணமாம் கண்ணம்மா. இதை எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லம்மா கண்ணம்மா, எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லம்மா. ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன். கண்ணம்மா கண்ணம்மா அதை பார்த்து அவன் ஏங்குவது ஏன் சொல்லம்மா. கண்ணம்மா பாடி பாடி போட்டு போச்சுன்னா பண்ண வேலை உருப்புறாப்பதான். வீட்டை விட்டு கிளம்பி எத்தனை நாய் ஆச்சு தங்கச்சி? இந்த இயற்கை அழக பார்த்த உடனே ஐயோ அப்படியே சுத்திட்டியா? ம், போய் வேலையை பாரு. அதாவது பத்திரக்காரியா வாங்கி கூட வந்து பிறக்கணும். போடியோ ஆம்பளை பாடுறான், கொஞ்சமாவது வெக்க வேணாம். கூடிக்கிட்டு கும்மாளம் போடுறாரு. இப்ப பாடினாரே அவருக்கு என்ன வந்துச்சு? இப்போ இந்த ஊர் பொண்டுகளுக்கு தான் வேற வேலை இல்ல, நீ வேற வந்துட்டிய. யாரு எவருன்னு விசாரிச்சுக்கோ. ஏமா இப்படி குழச்சிக்கிறது என்ன? ஐயோ பூச்சி பூச்சி. போய் தொலைஞ்ச. யாரது? இந்த ஊர் புதுசா பெரிய முரடை போக்கில். தட்டி கேட்ட யாரும் இல்லையா? திட்ட போறதுக்கே பயப்படுறாங்க, தட்டி கேட்கறதாவது. நீ பத்திரமா வீடு பிசு. ஆமா இப்ப பாடினது யாருன்னு சொல்லலையே. அவரா? பெரிய பண்ணியார். பண்ணியார் எவ்வளவு சிம்பிளா இருக்கு. என்ன குட்டி பண்ண யார் தலை தொங்கி படிச்சு விசிறி படிப்பு தலைவர் கட்டி எதிர்ப்படுத்த என்னங்க கோச்சுக்கிறீங்களா?
எவ்வளவு அனுப்ப சொல்றீங்க? 25 ரூபாய். ஒரு பைசா கூட குறைய கூடாது. அனுப்புறீங்க? கொள்ளலாம். நான் வரது தெரியலடா. உனக்கு மூளை இருக்குதாடா? கல்யாணம்னா பொண்ணு மட்டும் போறாதடா, கூட தாரையும் வேணும். புரிஞ்சுடா? என்னடா முடிக்கிற விடுறா தீ பட்டிய. யார் உள்ள இருக்கிறது? ஏன், நான் தான். உன்னை எவன்டா கேட்டான்? உன் பண்ண யார் என்ன செய்யறாருன்னு அவங்க உள்ள இருக்க கூப்பிடுறாங்க. என்ன ஏன் இந்த கருக்கள் நேரத்துல? என்ன வர வர நம்ம கிட்டே விளையாடி பாக்குறீங்க? உஷாராயிருங்க. என்னப்பா சொல்ற நீ? அம்மன் பூஜைக்கு நெல்லி கட்ட ஆரம்பிச்சிருந்தானே. ஓஹோ, தெரியாதா? போச்சுக்காதப்பா, நீ 5 மூட்டை தானே கேட்டேன். நீ முன்னால போ, 7 மூட்டையா நான் அனுப்பிச்சுட்டேன். மாதிரி ஊர் அடிச்சு வாயில போட்டுக்கிட்டு போ. தட்டி எரியுங்க, சேர்த்து எண்ணெயை சுத்திடுவான். ஆமா, சுத்திடுவான். நாலு பேர் குளிஞ்சிட்டா அப்புறம் அவன் ஊருக்குள்ள தலகாந்து தெரியும். ஒரு தட்டு தட்டினா 8 குட்டு சந்தம் போடுவேன். பயிற்சி வேறையா? எனக்கு பஞ்சு பொடி மாதிரி உடம்பு இல்லாட்டா போதுங்க, நெஞ்சு துணிவு இருக்கு, அது போதும். நான் மட்டும் அவனுக்கு பயந்து விட்டு நெல் அனுப்புறேன்னு சொல்லிட்டேன்னா, பையன் எதுக்கும் துணிஞ்சவனா இருக்கான். கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா சமயத்துல யாராவது கவுசரிச்சு போய் நம்ம கிட்ட முந்தி பார்த்தாலும் வச்சுக்க. கவனிச்சுக்கடா, பூச்சுன்னா பெல்ட்ட சுழட்டிக்கிட்டு நிக்க மாட்டான். நான் இதுக்காக பார்த்தா நீ என்ன வீராப்புல பேசுற? வீராப்பு எல, இதுல உனக்கு இருக்கிற நெழும் சூழல் தெரியாதுரா. நீ போய் வேலையை பாரு. ரொம்ப விலைக்கு வாங்க பாக்குறான். ஏமா, என்ன பார்த்தா உனக்கு பண்ணேர் மாதிரியா தெரியுது? ஏன் தெரியல, நல்லா தெரியாது. தெரியும் தெரியும். ஆமா, இந்த மாதிரி கேலி எல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. பண்ணக்காரன போய் பண்ணேர்னு சொல்லிக்கிட்டு நீ யார பார்க்க வந்த? ஏன் அம்மாவை பாக்குறதுன்னா இப்ப முடியாது. பெரிய பெரிய பரீட்செல்லாம் எங்கிட்டு வந்து அழுப்பு கூட படுத்திருக்காங்க போல் இருக்கு. நானும் பார்த்து ஒரு கும்பிடு போடலாம்னு இவ்வளவு நேரம் காத்திருந்துட்டு தான் வரேன். ஐயோ பாவம். பண்ணேரை பார்த்தோம்னா போய் பாரு. யாரு? எங்க அப்பாவைய? உங்க அப்பாவா? நீங்க தான் பண்ணேர் ஒண்ணே. அம்மா அம்மா, தப்பு தப்பு. இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லை. தெரியாம ஏதேதோ உழவிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்கம்மா. அதுக்கு என்ன பரவாயில்ல. ஆமா, யாரும் ஒரு பொண்ணு, நீங்களும் ஒரு பண்ணையார்னு சொல்லிட்டேன். ஏதோ குறும்புக்கார பொண்ணா இருக்குமா? நான் உங்க பண்ணக்காரன், புதுசா வந்து சேர்ந்தவன். அந்த பொண்ணு சும்மா விடக்கூடாதுமா? ஆமா, நான் வரேன். சரிம்மா. அம்மா, இந்த பெல்ட்டுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னியா? அதையும் ஜாடையா சொல்லிட்டேன். ஜாடை என்னடா ஜாடை? கழுவி
உடனே பறந்து போய் மறுவாதையா நம்ம கூட்டத்துக்கு ஜவுளி அனுப்பணும்னு சொல்லு. இல்ல கடையை கொழிச்சு போடுவேன்னு சொல்லு. சொல்றது நானு லேசா குச்சி அப்படியே உரைச்சு காட்டிட்டு வந்துடுவேன். பேசாம கிடக்கும் யாரு அந்த மாயம் பைய? அவன் கொஞ்சம் திகுடு முகுடான பையன் போல தெரியுது. லேசுல வசப்பட மாட்டான்டா. இருந்தா இருந்துட்டு போறான். பெல்டா வச்சு நாலு இழுப்புழுத்தா பைய கதறிக்கிட்டு காலில் விழுந்து கட்டி கொடுத்து போறான். கரெக்டு அதைய பாத்திர வேண்டியது கழுது. என் மேல தொல்ல பிரியம். நான் பிடிச்ச போட்ட தாண்டாது. சாப்பிடுங்கம்மா
என்னையும் மத்த ஜோசியங்கள் லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க போல்றது. சேந்தம்பட்டி வீடுனா ஊர் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் உங்க பொண்ணை கொண்டு போய் பட்டி காட்டுல எல்லாம் நினைச்சாலும் நான் தான் சும்மா இருப்பேனா? அந்த பையனுக்கே அந்த பட்டி தேவப்பா கருப்பான்னு தெரியாது. அவங்க அப்பா செத்த உடனே நீங்க என்னமோ அந்த கண்ண அப்படின்னா நீங்க அப்படியாது. சரி சரி, அப்ப நீங்களே கிட்ட இருந்து இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சு விடுறீங்க. அப்படியாட்ட. உங்க பொண்ணு ஜாதகப்படி அதுக்கு ஒரு தம்பி இருக்கணுமே. சரஸ்வதி ஒண்ணுதான் எனக்கு ஒரே பொண்ணு. என்ன அப்படி சொல்றீங்க? கொஞ்சம் கைது தானே. சரிதான், என்ன இப்ப இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு தம்பி இருந்து ஆகணும். சம்சாரம் இறந்து 16 வருஷம் ஆகும். அதனால என்ன, ரெண்டாவது சம்சாரம் கட்டிக்கிட்டு ஆகணுமே. நான் சொல்லல, இந்த ஜாதகம் சொல்லுது. என்ன, எனக்கு இன்னொரு கல்யாணம் இருக்குங்கிறியா? ஆமாங்க. எனக்கு எவையா பெண்ணை கொடுப்பான்? ஏங்க, உங்ககிட்ட பணம் இருக்குது, குணம் இருக்குது, பொண்ணா கிடைக்காது. சரி, பட்டணத்து பையன் நடராஜனுக்கு உடனே வந்து போக முடியா ஒரு லெட்டர் ஒன்று எழுது. நடராஜன் தான் பார்க்க கூப்பிடுறேன். ராஜா, நடராஜா. வாட் மம்மி? உன்னை பார்க்க யாராவது வந்திருக்காங்கடா கண்ணு. இதோ வந்துருவான், உட்காருங்க, உங்களுக்கு மோர் கொண்டு வரேன். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். அம்மா, நீங்க எல்லாம் பியூட்டி காலேஜ்? பியூட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியுது பியூட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். பிளீஸ் வெயிட் எ மினிட், இதோ வந்தார். கோயில் குளம் எல்லாம் அவர் கட்டினதுதான். கொண்டு போய் சேந்தம்பட்டியில வச்சிருப்பாரு. இந்த நலாயின் அம்மா தான் ஹோம் செக்ரட்டரியா இருந்திருப்பாங்க. ஏம்மா பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு தள்ளு. அம்மா மோர் கொடுத்தாங்க, பையன் 100 கொடுத்துருக்கேன், அதோட ஆளை விடுங்க. என்னால 100 ரூபீஸ் தான் கொடுக்க முடியும். சாரியும் பிளவுஸும் வாங்கி தர முடியாது. ஐ எம் வெரி சாரி. அது இல்ல மிஸ்டர், நாங்க டனிஷ் வாங்குவோம்ல. இங்க பாருங்க, உங்களை அளவு எடுத்துட்டு போக வந்தோம். என்ன என்ன அளவு எடுக்க வந்தீங்களா? என்ன நல்லா வேலை, பணம் தப்பிச்சது. ஏண்டா, பொண்ணு கூட படிச்சவங்க மாப்பிளை பார்க்க வந்தா இப்படியா விரட்டுறது? அம்மா, இவங்க எல்லாம் பொம்பளைங்க ஆனதுனால சும்மா விட்டேன். இதே வேற ஆட்களா இருந்தது, ஆளுக்கு ஒரு நாக் அவுட் கொடுத்து வாக் அவுட் செய்ய வச்சிருக்கேன். மாப்பிளைய பார்த்து கல்யாணம் முடிக்கிற பெரிய மனுஷங்களா இவங்க? தாயார் தகப்பனார் கடங்காத தருதலைங்க. அப்படியா? பின்ன என்ன, என்னமோ இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எடுத்துட்ட மாதிரி இல்ல மாப்பிளை பார்க்க வந்துட்டாங்க. இதாம்மா பட்டணத்து நாகரிகங்கிறது. நீயே சொல்லு, பட்டிக்காட்டுல ஒரு பொண்ணு இப்படி வெளியில வருமா? அதுக்காகத்தான் பட்டிக்காட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே வாழ்க்கை நடத்தணுங்கிறதா என்னுடைய லட்சியமா வச்சிருக்கேன். இப்ப புரிஞ்சுதா? ஏழுமலையானே, நீதான் என் மகனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து முடிச்சு வைக்கணும். Thank you.
காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா சுவர் போல வேலி இருக்கு குத்தும் கருவேல முள்ளும் இருக்கு கோட்டை சுவர் போல வேலி இருக்கு குத்தும் கருவேல முள்ளும் இருக்கு கோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்கு கோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்கு சுத்தி சுழட்டவே செம்பும் இருக்கு மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாக்குறடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா 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 காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாத்துதடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா அண்ணா அண்ணா அங்க பாருங்க புலி போல பாஞ்சிக்கிட்டு வரது பூச்சி பார்த்தம் பேசிக்கிறேன் மாயா உன் பாட்டு ஆஹா சொல்லிட்டேன் போ யாரது உன் தங்கச்சி தானே ஆஹா அண்ணனு கேட்ட தங்கச்சி தான் என்னங்க ஒண்ணுமில்ல கூப்பிடுறேன் கூப்பிடுற ஓடியாந்துகிட்டே இருக்கா சரி வர்றேன் வாங்கம்மா பொம்மைய பார்த்து ரசிக்கிறீங்களா அழகா இருக்குல்ல ஆமா அதுவே தனியா இருந்தா இவ்வளவு அழகா இருக்குமா அது எப்படி எனக்கு தெரியும் என்ன கணக்கு பிள்ளை என்ன பழித்து காட்டுற ஐயா கூப்பிட்டாரா ஆமா அழகி ராத்திரி ரெண்டு மணி ரயில் வர்றார் வண்டியை கட்டிக்கிட்டு நம்ம மேல்பட்டி ரயில் அடிக்கு போய் இத கையில வச்சுக்கிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஆட்டும் ஆமாப்பா போட்டோ பத்திரம் ஆமா நல்லா தூங்கி விட்டு வண்டியை போட்டோ விட்டுறாங்க
நீங்களா? என்னம்மா இது இந்த நேரத்துல இப்படி தனியா சொல்லாம கொள்ளாம வர்றாமா? ஐயாவுக்கு கேட்டாருங்கம்மா, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறணும், இல்லைன்னா என் மேல பெரிய பழி வந்துடும். இறங்கம்மா. அது சரி, என்ன கொண்டு போய் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ரயில் வந்து மாப்பிள்ள வண்டிய காணோமே திண்டாடுவாரு. அப்புறம் அப்பா உங்களை லேஸ்ல விடமாட்டார். ஆமா அது வேற. பண்ணையார் மகன் நான் சொல்றேன், நேர ரயில் அடிக்குதான் போறேன். யாரும் முடிச்சேனும், இப்ப நான் என்ன செய்யறது? ஏன் பாடுறேன். ஆமா, நீ செஞ்ச வேலைக்கு நான் இப்ப பாடுறாப்லதான் இருக்கு. அப்ப பாட மாட்டீங்களா? என்ன நல்லா சொன்னீங்க, உங்களை பார்த்ததுல இருந்து
இந்த பாவி போய் மனசும் ஜிலிஜிலித்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நீங்க வந்து பெரிய என்னம்மா இது என்னாச்சு பேசாதீங்க. என்னம்மா திடீர்னு நான் ஒண்ணு தப்பா தப்பு இல்லாம வேற என்னவா கோபிச்சுக்கிட்டாதீங்கம்மா. மனசுல இருக்கிறது வாய் தப்பி வந்துருச்சு. தப்பு தப்பு நானும் ரொம்ப நேரமா பொறுத்துக்கிட்டே இருக்கேன். கூட கொஞ்சம் பொறுத்துக்கிட்டுங்கம்மா. ஐயோ பண்ண இருக்கு தெரிஞ்ச தெரியட்டுமே. இல்ல நான் தான் கேக்குறேன், என்ன பார்த்து உங்க மனசு கிழிஞ்சிருக்குதா? இல்லவே இல்ல. இல்லவே இல்லையா? ஆமா ஆமா அடங்கிட்டேமா அடங்கிட்டேன். அப்படி வாங்க இனிமே என்ன நீங்க நீன்னு தான் கூப்பிடணும். அம்மா தாயே பாட்டி வரதேவரே அப்படின்னு சொன்னீங்க. அப்பா இவ்வளவு தானா? அரை நொடியில அதிர வச்சிட்டீங்களா? மறுபடியும் அம்மா போடுறீங்களே. சரஸ்வதி சரசு சரசு நீங்க தானே இவர் நடராஜன் சார். யாராவது மோதாவது நான் தான் அப்பா சுத்தமான நடராஜன். நான் வந்து உமாப்பட்டி பண்ணார் ஆளுங்க. உங்களை கூட்டியார சொல்லி வண்டி அனுப்பிச்சிருக்காங்க. யாருக்கு என்னையா என்ன காரா இல்ல? இல்லீங்க மாட்டு வண்டிங்க. மாட்டு வண்டி தானே? வெரி குட். புறப்படு புறப்படு. நீ இங்க இருக்கியா? என்ன சார் அப்படி சீறி விழுறீங்க? தப்புதான், இருந்தாலும் சீறி விடாம இருக்க முடியலையே. பவுடர் பேஸும் ஷேபான் சேரியும் பார்த்து பார்த்து அழுத்து போய் வில்லேஜ் பியூட்டியை பார்க்கலாம்னு வந்தா இங்கேயும் சிட்டி பியூட்டி குடுக்க நிக்குதே. அதுங்க மிஸ்டர், அப்படின்னா உங்களுக்கு பட்னஸ் பெண்களை பார்த்தா பிடிக்காதா? யுவர் குவெஸ்டன் இஸ் ஆல்ரை. உங்க கேள்வி ரொம்ப நல்ல கேள்விதான். அதாவது என்ன சொல்றேன்னா, பட்டணத்துல படிச்ச பையன் பட்டிக்காட்டு படிக்காத பொண்ண கல்யாணம் கட்டிக்கணும். அதே மாதிரி பட்டிக்காட்டுல படிக்காத ஒரு பையன் பட்டணத்துல படிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி படிச்சதும் படிக்காததும் ஒன்னுக்கு ஒன்னு கலந்தா தான் சமரசம் ஏற்படும் என்னுடைய ஃபார்முலா, அதாவது திட்டம். கல்யாணம் பண்ணிக்க போற. வெரி 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 குட். ரொம்ப சந்தோஷம். என்னம்மா சொல்றீங்க? பயப்படாதீங்க, இவர்கிட்ட சொல்லலாம், தப்பு இல்ல. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் ஒரே வழி. வாங்க போல. ஏன் சார் இறங்கிட்டீங்க? நான் இந்த கிராம காட்சிகள் எல்லாம் பார்த்து வரேன், நீங்க போங்க, நான் வந்து சேர்ந்துடுவேன். விடிஞ்சதும் விடியாததுமா கலப்பைய தோல்ல மாட்டிக்கிட்டு காடுகரைக்கு வேலைக்கு போற உழைப்பாளியே, வணக்கம் வணக்கம். அப்பா நான் வாழற நகரத்துல இப்பதான் ரெண்டாம் ஜாமம். இங்க என்னடான்னா மாடுகளுடைய மணிவாசை கேக்குது. நகரத்துல எப்படி தெரியுமோ, குரட்ட விட்டு காதை கிழிப்பாங்க. ஆஹா ரியலி யூ ஆர் இன் ஹெவன். ஆஹா என்னப்பா இது, பைத்தியகார மாதிரி தானா பேசிக்கிறியே. உலகத்தான் செய்யறேன் நான் ரசிக்கிறேன், எப்படி என்னால சொல்லாம இருக்க முடியும்? இத பாருங்க, எங்க ஊர்ல இருக்காங்களே பெண்கள்னு பேர் வச்சுக்கிட்டு அவங்க கூட சௌரிய வச்சு முடிஞ்சுக்கு கூட தலையில முடியலாம அவதிப்படுறாங்க. நீங்க எல்லாம் ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எங்க ஊர்ல ஒரு பொருட்காட்சி ஏற்படுத்துறேன், அதுக்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போய் எங்க ஊர் பெண்கள்லாம் உங்களை பார்த்து தலைமுனிய வைக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. பித்துக்குள்ளி ஐயே பைத்தியம் பாருங்க போலாம். என்ன புரியலாம்? நிச்சயமா புரியலாம். ஹைலி டிசப்பாயிண்டட், பெரும் ஏமாற்றம். புதுசா பகல் வேஷக்காரர். இப்ப உங்களுக்கு போறதுக்கு எங்கிட்ட காசு கிடையாது, வீட்டு பக்கமா வாங்க, உங்களுக்கு காசு போடுறேன். என்ன நான் பகல் வேஷக்காரனா? ஐ எம் நாட் எ பிச்சைக்காரன், ஐ எம் எ ஜென்டில்மேன். என்னையா வளர்ற?
கெண்டி மேனாவது கிண்டி மேனாவது தாயா வேலையை பார்த்துட்டு என்ன நான் போகணுமா? ஐயோ, உன்னை விட்டு எனக்கு போகவே பிரியமில்லையே. இருந்தாலும் உன்னுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டியது இருக்கு. டாடா வரேன். மாப்பிள்ள ரொம்ப படிச்சவர். ஓஹோ, ஆமா, 5 நிமிஷம் பேசுறதுக்குள்ள 500 வார்த்தையாவது வரும் இங்கிலீஷ்ல வந்துடும். அப்ப இனிமே பண்ணையார் வீடு வெள்ளக்கார வீடு மாதிரிதான். மாதிரி என்னய்யா? வெள்ளக்கார வீடேவா ஐயா? மாப்பிள்ளதான் வர்றாரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க. மாப்பிள்ள யாரையா நீ? பண்ணக்கார பையில போய் மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு எங்கடா மாப்பிள்ள? பின்னால வர்றாங்க. மாப்பிள்ளைய பின்னால விட்டுட்டு உன்னை வேண்டாம் முன்னால வர சொல்றது. போப்போ, நீங்க வாங்க ஐயா. கோழி கணக்கா ஐயா, நாவு கரசு உன் கொக்கு இப்ப வேணா போய் வைக்காது. போன போய் கையோட கூட்டிக்கிட்டு வருவானா? சும்மா வந்து நிக்கிறான். அதான் கேட்டேன். மாப்பிள்ள வர்றாரு, மாப்பிள்ள வர்றாருன்னு பார்த்தா எவனமனா முட்டா பயில எல்லாம் வந்துகிட்டு இருக்கான். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல, ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ. அதாவது நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது எனக்கு இந்த கிராமம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யுவர் வில்லேஜ் வெரி மச், வெரி மச். பாத்தீங்களா, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ். ஆனா நான் ஒரு வில்லேஜ்ல பிறக்காம, அதாவது கிராமத்துல பிறக்காம, ஒரு சிட்டில பிறந்து ஜென்டில்மேனா வளர்ந்துட்டேனே, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதாவது ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, நீங்க கிராமத்துல பிறக்க போனாலும் கிராமத்து மருமகனா வளர்ந்த பத்தி எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆயா, நீங்க மேல கூட்டிட்டு காபி காட்டுங்க. ஆயா, ஐயா மேல கூட்டிட்டு போய் எல்லாம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொல்றீங்க? சீக்கிரமா போய் கொண்டு வா சொல்றேன். இதோ கொண்டு வரேன். போப்பா. வாட் இஸ் திஸ்? மாப்பிள்ள, அது நீ ஒரு கிராஜுவேட், அவனுக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பே இங்க இல்லையே. காரணங்க இதருமா? இந்த கிராமத்துல முத முத யார பார்த்து என் மனசு லைக் ஆச்சோ அதே உருவம், அதே உருவம். சரி சரி, இந்த மாதிரி தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட நீங்க பேசக்கூடாது. கரெக்ட, வெரி கரெக்ட. எதுக்கு ஒரு லிமிட் தேவை. பட் நான் ஒரு ட்ரெயின் ஹார்ட், அதனால தான் இப்ப எல்லாம் வளர்றேன். போறோம் 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 போறோம், ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கு. போறோம் நீங்க அதிகமா நகை கூட போட்டுக்கல, அதான் ரொம்ப லட்சணமா இருக்கு. ஐ எம் வெரி டயர்ட், நான் ரொம்ப கலப்போட இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கப் காஃபி தான். அதுதான் இப்ப முடியாது. முடியாது போய் முடியாது. பாத்தீங்களா, இது என்ன? ஒரு கிராஜுவேட்டுக்கு இது கூடவா தெரியாது? குச்சி. முதல்ல இந்த குச்சியால பல்ல விளக்கிறதுக்கு அப்புறம் தான் காபி. பல்ல விளக்கணும். வாத்தாவது கீத்தாவது, இங்க பல்லு விளக்காம பல்ட்டி அடித்தான் காபி கிடையாது. ஷேம், ஷேம், அவமானம், அவமானம். நான் மாப்பிள்ள, இந்த வீட்டுக்கு முத முத வந்திருக்கேன், அதுலயும் இந்த ஊருக்கே நியூ பேர், பெருத்த அவமானம். நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், எங்க கிராமத்து வழக்கத்தை மாத்திக்க முடியாது. என்னது இப்படி எல்லாம் சத்தம் போட்டா பெரியவங்கள கூப்பிடுவேன். யாரு உங்க அப்பாவை தானே? உங்க அப்பா என்ன பெரிய ரவுடியா? உங்ககிட்ட என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருந்தாரு? வாட் மிஸ்டர் நகர், இங்க என்ன சத்தம்?
ஓ மை குட்னஸ், இவ்வளவு வந்தாச்சா? வாங்க வாங்க. என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல, அப்பா ஒரு சிங்கிள் காபிக்காக இவ்வளவு கரபடா பண்றாங்க. வண்ணா போய் காபி கொண்டாமா. முதல் சந்திப்பிலேயே உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி கலாட்டாவா இருந்தா கடைசி வரைக்கும் எப்படி சகிப்பீங்க? எஸ் எஸ், அத பத்தி தான் நானும் யோசிக்கிறேன். சரி, இப்ப நீங்க வந்த நேரம் சரியில்லை. என்ன? எஸ், அதனால இப்பவே திரும்பி போயிடுங்க. திரும்பி போனோம். வாட் அபவுட் மை மேரேஜ்? என்னுடைய கல்யாண விஷயம் என்ன ஆறுது? அதெல்லாம் நான் முடிச்சிட்டு லெட்டர் எழுதுறேன், அப்புறம் வாங்க. கரெக்ட் ஐடியா மேடம், ஐடியா. அப்ப சரி, நான் இன்னைக்கே இந்த விஷயமா எனக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன கட்டாயம்? இதுல என்னுடைய அட்ரஸ் இருக்கு, இதுக்கே தபால் எழுதுங்க. உங்களுடைய அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? பத்மா எம்ஏ. பத்மா எம்ஏ. கேர் ஆஃப் மாயன். கேர் ஆஃப் மாயன். இதே ஊர் தான். இதே ஊர் தான். தேங்க்ஸ். கை கட்டினது வாய் கட்டலையே. நவர்மேன் பரவாயில்ல, அதை பத்தி என்ன? அப்ப சரி, நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். என்னங்க வந்த உடனே திரும்பிட்டீங்க? தோட்டம் எல்லாம் மங்களகரமா முடிஞ்சிருக்கு, புறப்பட சொல்றேன். எப்படி நான் செஞ்ச வேலை கெட்டிக்காரி? நான் சொல்லி வச்ச மாதிரியே நடந்துகிட்டே. ஏனா வந்தே? எல்லாம் காரணமா தான். அப்படின்னா வந்தீங்க, மறுபடியும் அடுத்த ட்ரிப் வரேன். மாப்பிள என்னங்க சகுனம் சரியில்லையா? கேழ்வரங்களை நெய் வெளியுது என்னங்க மாப்பிள இது? அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காதுங்க. உண்மையை சொல்றது பூஜை போட்டுக்கிட்டு மாப்பிள்ள ஏதோ சாக்கு போக்கு சொல்றாரு. தம்பி நான் இருக்கேன், தைரியமா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, என்ன பேசாம விடுங்க. என்னங்க பட்டணம் போறதுக்கு சாயந்தரம் தானே ரயில். அது வரைக்கும் ஸ்டேஷன்லயே காத்திருந்தாவது போற. என்ன இது? மாப்பிள்ள வர்றாரு பலகாரம் பட்சணம் செய்யறதுக்கு, ஒத்தாசியா இருக்கட்டும். நான் தான் கூட்டிகிட்டு வருதுன்னு. எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க. அடிக்கடிகள் அதெல்லாம் அது
சுவையை ரசித்திடவே. ஒண்ணாவே முடிச்சு விடலாம். கல்யாண செலவுக்கு நான் ஒரு காத்துக்கு கூட செலவழிக்க வேணாம். எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. என் தங்கச்சி இப்ப நம்மள பாத்துட்டா அப்படியே புரிச்சு போகும். அதுவா என் உசிர வாங்கிட்டு தான் மறுவேலை பாக்கும். அவ்வளவு அசடு இல்ல உங்க தங்கச்சி. அதுதான் நீங்க ஒண்ணும் தெரியாதவரு வீட்டுக்கு வர அண்ணிதான் அனுசரிச்சு நடந்துக்கணும்னு எங்கிட்டயே சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கிற சம்பளம் வீண் தண்டம் தண்டம். வாங்க ஐயா, அப்பா தான் சார்ந்த மனவருனா பண்ணையானும் அப்பாவையா வாழ்க்கணும். இத பாருங்க, இது கடைசி தடவை. இனிமேயும் ஏன தான வந்திருந்தீங்க பாத்துக்கோங்க. ஆமா, நீங்க எங்கயா வந்தீங்க? வேற ஒண்ணும் இல்ல, கையிலங்காச்சு பச்சல பறிக்கலாம்னு வந்தேன். பச்சல பறிக்கவா? பாத்து தானா பறியுங்க, நான் வரேன். ஆமா மாயா, அந்த பொண்ண பேச விட்டுபுட்டு நீ தூணா நின்னுட்டியே. பேஷ், பரவாயில்ல, அந்த பொண்ணு தாண்டா உனக்கு சரி. என்னையா சொல்றீங்க? எல்லாம் எனக்கு தெரியும்டா. உங்க ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பாக்காமலா வந்திருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்னடானா எங்கிட்ட நாடகம் ஆடி கேட்டது. நீங்க அப்பவே வந்துட்டீங்களா? அட ஏன்பா நடுங்குற? காதலுக்கு அப்புறம் கல்யாணம் செய்துக்கிறதுதான் எனக்கும் ஆசை. என்ன இன்னைக்கே பணியார போய் பார்த்து பேசி என்ன கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். கல்யாணமா? அட அதுல ஒண்ணும் தப்பில்லடா தம்பி. அந்த காலத்துல எல்லாருமே இப்படிதான் செய்திருக்காங்க. என்ன பெரிய பொண்ணு, அழகான பொண்ணு, அதுலயும் கொஞ்சம் படிச்சது, குருடங்கையில விலாங்கு கிடைச்ச மாதிரி அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கணுமேடா. வேண்டாம் மலைக்கிற. அதுக்கு இல்லீங்க, முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் தான். அதுக்குத்தான் மாப்பிள்ளைய அப்பவே பாத்து வச்சுட்டேனடா. யாருங்க? நல்ல பையன் தானே? லட்சாதிபதிரா, வேற ஒருத்தரும் இல்ல, உன் பண்ணையாரதான். பண்ணையாரா? ஏண்டாப்பா, அவரும் சம்மதிச்சுட்டாரா? உன்ன கேட்கணும்னு தான் அவன் வாய பாத்துக்கிட்டு இருக்காரு. பாத்துக்கிட்ட இருக்கட்டும், நான் வர்றேன். வாயா, ஏண்டா உனக்கு எதுவும் பிரியம் இல்லையாடா? வயசாச்சு, நான் புத்தி மழங்கி போகுங்கிறது சரியா தான் இருக்கு. சாக போற வயசுல கல்யாணம் பண்ண போறாராம். கல்யாணம் அதுக்கு அவர் தூது வந்துட்டாரு. என் தங்கச்சிக்கு ஏழையா இருந்தாலும் மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கேன். வண்ணக்கிளி முடிங்க, வாய திறந்துக்கிட்டா வாரீங்க காட்டு பூனைகளா. யாரடா காட்டு பூனை? சின்ன வீட்டுக்கே நெருப்பு வைக்க ஆரம்பிச்சுட்டியா? என்னங்க கண்ணே கண்ணே, எனக்கு ஒரே பொண்ணு, அதோட சேர்ந்து ஆட்டம் போட்டு என் குடும்பத்தையே நாசமாக்க பார்த்த. இனிமே என் தலைவாசல்ல கால் எடுத்து வச்சு ஆமா இந்த முருகையா சும்மா விட மாட்டான். பண்ணக்கார பையன், பண்ணக்காரன் தான்.
ஆனா மானம் இல்லாத இல்ல பண்ணாரு வர்றேன். என் பேரு கொஞ்சம் நெருங்கின உடனே பேரும் குறியிடுச்சு. ஓ விஷயமா உங்க அண்ணன பாக்கத்தான் பரப்பட்டோம். என் விஷயமா பேச நீங்க யாரு அதெல்லாம் ஒண்ணு நம்ம வீட்டுல பொண்ணெடுக்கணும்னுதான் பூச்சி அண்ணனுக்கு ஒரே ஆசை கிடைக்கிறது. ரவுடி பயலுக்கும் கேட்டு பயலுக்கும் தங்கச்சி பிறந்திருக்க நினைச்சீங்க. யாருகிட்ட பேசுறோம் நினைச்சு பார்த்து பேசு. நினைவோட தான் பேசுறேன். உழைச்சி சாப்பிட பவுச்சிட்டாம ஊரை திறந்து சிங்கிற பதற இதா வேணும். என்னடா சொன்ன எலும்ப நொறுக்கிடுவேன். ஓடுறவன மிரட்டுற பேசி என்ன என்னடா செய்யும் என்னடா செய்யுமா பூச்சி. ஐயோ என்னடா இது. நீ போயிடமா பொண்ணு கேட்கிற மூஞ்சிய உடைச்சிடும். இவட பெஞ்சாதி ஆக்கிறேன் வேலைய பாரு பாரு. இவ கழுத்துல சாலையை கட்டி என் வீட்டுல கொண்டு போய் போட்டு இதே பெல்டால வாட்டி வரைக்கிற என் பேர் பூச்சி இல்ல. அது இப்பவே மாத்தி வச்சிட்டேன். என் சபதம் நிறைவேறத்துக்காகத்தான் அவன் உயிரோட வைக்கிறேன். மானமெல்லாம் போச்சுடா. இதுவரையில் இந்த ஊர்ல என்ன ஒரு பையன் எடுத்து பேசினது இல்ல. அதுலயும் ஒரு பொம்பளை பேசிவிட்டானே ஒரு பொம்பளை பேசிவிட்டான். அவன் பல்ல தட்டி கையில் கொடுத்துருக்கோம். மரியாதையா பேசுடா. நாளைக்கு எனக்கு பொஞ்சாரியா வரப்போறவ. ஆமா ஆமா அண்ணியாக போறாங்க. அதனாலதான் உங்க கையும் ஓடல வெறுத்தும் பாயல கிடைக்குது. அதுல பாருங்க தம்பி வந்த உடனே திரும்பிடுச்சா அது என்னமோ அது எப்படி பண்ணையாருக்கு தெரியும். அவர் என்னமோ ஏதோ நினைச்சு பிடிச்சு போட்ட கெண்ட மீன் மாதிரி மனுஷன் பிடிச்சு பிடிச்சு போயிட்டாரு. அதனாலதான் நானே நேர்ல வந்தேன். நமஸ்காரம் தம்பி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் குட். என்னையா ஜோசிரா திடீர்னு வந்துட்டேன். இல்ல நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா அது என்ன ஏதுன்னு நினைச்சு நானே கேட்கலாம்னு திடீர்னு வந்தேன். பொண்ண பாக்க போற பையன் ஒரு முடிவு சொல்லாம ஓடி வந்துட்டியாமே. வெயிட் ப்ளீஸ் வெயிட். இப்ப நானா முடிவு சொல்லாம வந்துட்டேன். அங்க இருந்துதான் இன்னும் சரியான முடிவு வரலங்கிறேன். இப்ப கூட நான் போஸ்ட் ஆபீஸுக்கு தான் போயிட்டு வரேன். அங்க என்னடா லெட்டரே காணும். நான் என்ன ஒரு முடிவுக்கு வந்துதான் இருக்கேன். அப்படியா ஏமாப்ல என்ன முடிவு செய்தீங்க? ஏன் பதற? முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் லெட்டரை எதிர்பார்க்கறேன். அதுக்குள்ள பதறீங்க. இந்த பாரு மிஸ்டர் ஜோஷியர் இருக்கேன். என்னுடைய எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்கு கூட நான் இவ்வளவு அவசரப்படல. அந்த பொண்ணு விஷயமா நான் ரொம்ப ரொம்ப அவசரப்படுறேன். அவன் மேல தப்பு சொன்னீங்களே. ஒண்ணுமே புரியலையே. அண்ணையார் என்னடா மாப்பிள்ளைய பத்தி துடிக்கிறாரு. மாப்பிள்ளை என்னடா பொண்ணை பத்தி துடிக்கிறாரு. இப்ப பண்ணையார் பொண்ணு தர போறாரா இல்லையா? என்ன இப்படி? சப்போஸ் ஒருவேளை அவர் பொண்ணு குடுக்கலன்னா ஒரு கிராஜுவேட் தன்னுடைய லட்சியம் நிறைவேறலங்கிறதுக்காக தூக்கு போட்டு செத்தான்னு டெய்லி பேப்பர்ல தலையங்கத்துல டெபினட்டா வரும்னு மட்டும் சொல்லிவிடுங்க. ஐயோ வேண்டாண்டா கண்ணு. ஜோசியர எப்படியாவது முடிச்சு வைங்க ஐயா. எனக்கு இருக்கிறது கருவேப்பிலை கொத்தாட்ட ஒரே ஒரு மகன். மாப்பிள்ள நீங்க மனசை தளர விட்டுறாருங்க. நான் இப்பவே போய் எந்த சிக்கலா இருந்தாலும் அதை ஒடிச்சு முடிச்சு உடனே கருதாச்சு போடுறேன். உடனே லெட்டர் போடுறது சரியா? பொண்ணை பார்க்க வந்த மனுஷன் திடீர்னு போயிட்டானே. பட்டணத்தை ஆச்சாமி பாருங்க. பிடிச்ச மனுஷன் அப்படிதான் பிகுவோட போவாரு வருவாரு. இதுதான் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ நான் சந்தேகப்பட்டேன். கிடையாதுங்க கிடையாது. பண்ணையார் அந்த பொண்ணை குடுக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு கூட சொல்லிவிட்டாரு. அந்த அளவுக்கு புத்து போயிட்டுதா? என்ன இது ஒரே கவலையா இருக்கீங்க. கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் சரசு? எல்லாம் எங்க கஷ்டகாலம். மன்னத்தை கட்டி கொடு. அந்த ரவுடி போய் பெட்ட சுழற்றோம். உன் அப்பாவும் என்ன பண்ண விட்டு விரட்டிட்டேன். ஏழு பொண்ணு கழகிருந்தா அது அவளுக்கு சத்ருவா முடியும்னு சொல்லுவாங்க. அவன் பெயிட்டுக்கு பயந்து
அப்பாவோட பண்ணைய பார்த்துமா நீங்க பிறந்தீங்க? என்னமோ சரசு, உன் ஆதரவும் பிள்ளையரப்பும் அருகும் இல்லாத நாங்க வாழ்றதுங்க. மாயா, யாரது பத்மா எம்ஏ? உன் விளாசத்துக்கு தந்தி வந்திருக்குது. இப்படி கொடுங்க. ஆனந்தமாய் இங்கு ஆடுவோமே, நாம் அழியாத புகழ்
பண்ணை ஊர்ல இல்லையாமே? ஆமாங்க. சுப்பா, நம்ம பண்ணையில வேலை செய்யறது இல்ல தெரியுமா? தெரியும். கேட்டு என்ன சொன்னானோ? ஏன் சொல்றான்? இங்க பார்வண்ணா, அவன் பண்ணக்காரன், நான் பண்ணையார் இல்லையா? நான் சொல்றது அவன் கேட்கணும் இல்ல? என் சொல்ல மீறலாமான்ட்டு நீ சொல்லு, நீயே சொல்லு. ஏன் பேசாம நிக்கிற? மீறக்கூடாதுதாங்க. என்னையே எடுத்தறிஞ்சு பேசினா எனக்கு என்ன மதிப்பு? இங்க பார்வண்ணா, இந்த பய அன்னைக்கே சரின்னு நாலு வார்த்தை சொல்லி இருந்தான், எனக்கு தான் அந்த கோபம் வருமா? இந்த பயதான் இப்படி வேலை இல்லாம திண்டாடிக்கிட்டு இருப்பானா? சே 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 சே, உழைக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாம் கோபம் வரக்கூடாது போ. அப்படிங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. இனிமே வந்தா சேர்த்துக்கீங்களா? நல்லா சொன்ன போ. அவன் மேல எனக்கு இருக்கிற பிரியத்துக்கு என் பொண்ணையே அவனுக்கு கொடுத்து வீட்டோட வச்சுக்கலாம் தான் நினைச்சேன். வரட்டும், பேசுகிறேன். மண்ணா, அது மட்டும் இல்ல, உன்னையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு போயிடலாம்னு நினைச்சிருக்கிறேன். சம்மதம் தானா? எதுக்கு? எதுக்கா? எனக்கு கல்யாணம் இல்லை. பெரிய மனுஷனா இருந்து இப்படி பேசுறீங்க, எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட கேட்டுக்குங்க. அவன் தான் முடியாதுங்கிறானே. அப்ப முடியாதுதான் சொல்லாத பண்ணா. உன் மேல நான் உசிரியா வச்சிருக்கேன், போட்டு உடனே. ஐயோ, நீயா அவுடி போக்கிரி சண்டியார்னு நாங்க இருக்கோம், நீ பெரிய மனுஷன் பேரை வச்சுக்கிட்டு என்ன காரியம் செய்ய வந்துட்டேன்? நெல்லு மூட்டை அனுப்பிச்சியா? என்ன விட்டுறப்பா, கும்பிடுறோம்ப்பா, நான் இனிமே இந்த பக்கம் தலையை காட்ட மாட்டேன். ஜாகிரதை, ஓடிப்பா. அண்ணா, இப்ப என்ன சொல்ற? எதுக்குங்க? என்ன கட்டிக்கிற? சரி நீ சொல்லு. யாரும்மா வீட்டுல? ஏமா, தெரியும் காணும். போன தடவை நான் இந்த வில்லேஜுக்கு வந்தப்ப ஈசல் மாதிரி சும்மா கூட்டம் கூட்டமா வந்து சேர்ந்தாங்க. இந்த தடவை ஒரு ஈசலை கூட காணுமே. என் வீட்டு முன்னாலே ஈசல் ஈசல் என் பேரே ஏழப்பட்டு இருக்கியா? அப்படின்னா உன் பேரு ஈசலா? என்ன என்ன, நீங்க என் முதுகுலயே டின்னு கட்ட பாத்தீங்களா? அதுக்கு இல்ல, இந்த வண்டிக்கு பெட்ரோல் வாங்கணும், அதுக்காக டின்னு வேணும். ஏயா, டின்னு வச்சிருக்க, நாங்க என்ன எண்ணெய் கடையா வச்சிருக்கோம்? இப்ப நீ எங்கயா போனோம்? எங்கும் இல்ல, இந்த ஊர்ல வண்ணம்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஆமா, இருக்குது. அதுக்கு என்ன? அதுக்கு மேரேஜ். என்ன? ஓஹோ, இவா பக்க வில்லேஜ்ல அதுக்கு கல்யாண விஷயமா? முடிஞ்சு போச்சேன். வண்ணத்துக்கு கல்யாணம் நடந்து போச்சா? ஆமா. யூ ஆர் இன்னசென்ட், வெரி வெரி இன்னசென்ட். மாப்பிள்ள நான் இங்க இருக்கும்போது அங்க எப்படி கல்யாணம் நடக்கும்? என்னது, மாப்பிள்ளையா? நீங்க மாப்பிள்ளையா? உங்க தலையில ஏதாவது கோளாறா இருக்குதா? என்ன இப்படி எல்லாம் கேக்குற? என்ன என்ன சாரு, வண்ணத்துக்கு எங்க பூச்சி பெரிய பாக்கும் கல்யாணம் முடிஞ்சு அந்த கல்யாணத்துல வச்சுக்கிட்ட பூ இன்னும் என் தலையில வாடல. நீ என்ன சாரு, உள்ளூர் கரைக்கிட்டே அந்த கதை அழைக்கிறியே. ஓ மை காட், நிச்சயமாவே வண்ணத்துக்கு கல்யாணம் நடந்து போச்சா? உண்மையாவே உனக்கு மேரேஜ் நடந்து போச்சா? ஐயோ, இந்த அறிவாளிக்கு உன்னுடைய அழகான கையால மாலை போடுவேன்னு காத்திருந்தேன். கல்யாணம் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நீ என்னடா ஏன் வீட்டு முன்னால வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறியே? மேடம்,
கண்ணாடி கட்டடம் போல பல பலன்னு இருந்த என் மனசை கல்லால அடிக்கிற மாதிரி ஒரு சொல்லால உடச்சு விட்டீங்களே. என் மனசெல்லாம் பதறது, மூளையெல்லாம் குழம்புது. மேடம், நீங்க சொன்னது உண்மைதானா? ஏன் என்ன சந்தேகப்படுற? ஐயோ, நீ ரொம்ப அப்பாவி மனுஷன் போல இருக்குற. இந்த சொல்றது கேக்குறியா? என் கூட வா, புருஷன் நீ முன்னாடி நீ நேர்ல பாரு. ஓஹோ, என்னது? என்ன நீ வந்து என்னென்னமா மாட்டிக்கிட்டு இருக்கிறிய? வண்ணம், இனி கண்ணீர் விட்டு கதறி அழுது என்ன செய்ய? யாரின் வந்து என்ன பையன்? இப்போது நீ கண்ணி அல்ல, கல்யாண பெண்ணும் அல்ல, கணவனை பெற்றுவிட்ட மனைவி, குடும்ப கடமையை நிறைவேற்ற வேண்டிய கற்புக்கரசி. நீ வல்லவளாயும் உன் கணவனை நல்லவனாக்கு. அடித்தாலும் அணைத்தாலும் அவன்தான் உனக்கு படி, அவன்தான் உனக்கு கதி. என்ன அழகு கேட்டு இருக்க? அழல கண்ணு தண்ணி கொடுத்தது கொஞ்சா சொல்ற அழுத தோச்சு. அன்னைக்கு காட்டின சிறு சிரிப்பு அடியோட மறந்துடு. இப்படி சொடக்கு போட்டு குத்தா பின்னாலே ஓடி வந்துடணும். இப்ப புத்தி வந்ததா? நான் உன்ன அடிப்பேன், உதப்பேன், திட்டுவேன், என்ன வேணாலும் செய்வேன், ஆனா எப்பவும் சிரிக்குமா தான் இருக்கணும். இல்ல ஒழிச்சுட்டேன். தெரியுமா, நம்ம பயிரெல்லாம் ஏதோ ஆட்டம் வச்சிருக்காங்க. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு ஒரு தீமையிலாக வந்தாளா? சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒரு தீமையிலாக வந்தாளா? அத்தானே பார்த்து அகந்து போய் நின்னாளா? அத்தானே பார்த்து அகந்து போய் நின்னாளா? சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒரு தீமையிலாக வந்தாளா? முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா? முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா? எத்தாக பேசி இளமான சேர்த்தொட்டானா? எத்தாக பேசி இளமான சேர்த்தொட்டானா? முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்து. வல்லவனா அஞ்சாத சிங்கம் போலே வீரம் உள்ளவனா, யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனா? அந்த முண்டாசு காலம் கொஞ்சம் முன் கோவியா? அந்த முண்டாசு காலம் கொஞ்சம் முன் கோவியா? ஆனாலும் பெண்ணந்தா அவன் அஞ்சு கெஞ்சி நிற்பான். முத்தாத அரம்பெடுத்து முழநீள சார்ந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டானா?
ஆச்சுடா. ரெண்டனா ஆச்சுமா. மிட்டாய் 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 சக்கர மிட்டாய் தீனி மிட்டாய் அக்கறையோடு செய்த மிட்டாய் பக்குவமான கடலை மிட்டாய் 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 மிட்டாய். நல்லா இருக்கடா கண்ணு. அப்பா வரட்டும், நீ கொடுத்த காசை வாங்கி தந்துடு. வண்ணம் வண்ணம் வண்ணி சாரு வண்ணம். சாரு என்ன கொஞ்சம் இப்படி பாரு. ஓ மை காட், இது என்ன என் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி மாட்டிட்டு வந்துட்டேன். என்ன என்ன எப்ப பார்த்தாலும் வண்ணம் 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 அப்படின்னு பொம்பளை மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்களே, ஆம்பளை போல வந்து தைரியம் சொல்லாங்க வந்தேன். ரொம்ப லட்சணமா தான் இருக்கு, இதெல்லாம் மாட்டிக்கிட்டா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியுமா? அது கிடக்கட்டும், இப்ப நான் அழகா இருக்கனா? பரவாயில்ல இப்ப கொஞ்சம் அழகா தான் இருக்கேன். இருந்தாலும் இன்னும் என்ன குறைச்சல்? எல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்தாலும் வண்ணத்துக்கும் உனக்கும் எடுத்துக்க. ஆமா நான் தான் கேக்குறேன், வண்ணத்தை விட நான் என்ன அழகா இல்லையா? இல்லையே. அழகா தான் இருக்க, அழகா சொல்ல வரல. இந்த பாரு முட்டை பத்தி எலி மறந்து போச்சு, புது திருத்தான் கொசு கொசு இல்ல ஈசல் ஈசல். ஈசல் தயவு செய்து இதெல்லாம் கழட்டி போட்டுடு, ஏன்னா மறுபடியும் நான் போட்டுக்கணும் பாரு. அப்படியே நீ வரும்போது ஒரு பேப்பரும் பென்சிலும் தூக்கிட்டு வா. யார ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கடுதாச்சு கொடுத்தாரு, என்ன தெரியாது எல்லாம் அது உள்ள இருக்குதே பாத்துக்கோங்க. பூச்சி பிரிப்பா அவங்க தெரிஞ்சா என்ன கொண்டு போறோம். நான் வரேன். வண்ணிக்கிளியே, பவை மோசமாக சிக்கிவிட்டாய், உன்னை மனம் செய்து கொள்ளும் ஆவலில் தான் நான் இங்கு வந்தேன். பரவாயில்லை, அந்த சோக்கில் அந்த போக்கில் அந்த போக்கிலே ஒரு கை பார்த்துவிட்டு நீ விரும்பினால் உன்னை மறுமணம் செய்து கொள்ள இப்பொழுதும் நான் தயாராக இருக்கிறேன். நீயும் தயாராக இருப்பாய் என்று நம்புகிறேன். கவலைப்படாதே நடராஜன். யார் இவன் அடுப்பாவி? என்ன படிச்சிட்டு இருக்க? பொன்னிங்கடா. I am very sorry, extremely sorry. ஆமா உங்க பேரு பத்மா எம்ஏன்னு எங்கிட்ட இருக்காங்க போய் சொன்னீங்க. ஏ மிஸ்டர், நான் உங்ககிட்ட அனாவசியமா போய் சொல்லுவேனா? ஓஹோ, அப்படின்னா அவசியத்தோட தான் சொல்லிருக்கீங்களா? அதான் ஏன்னு கேக்குறேன். நம்ம ஃபார்முலா அப்படி, கிராமத்துல இருக்கிற ஒருத்தர கல்யாணம் செய்துக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு பிரேக் போட்டார் அப்பா, நானும் போய் சொல்லி தப்பிச்சேன். ஓ ஐ சி, அப்படின்னா ஆபத்தான சமயத்துல போய் தான் ஹெல்ப் பண்ணதுன்னு சொல்லுங்க. நிச்சயமா, ஹரிச்சந்திரன் மட்டும் ஒரு பொய்ய சொல்லிருந்தா அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பானா? கரெக்ட் கரெக்ட், உண்மைதான். சில சந்தர்ப்பங்கள்ல பொய் சொல்லத்தான் வேண்டியது இருக்கு. இப்போ நான் கூட பொய் சொன்னதுனாலதான் இங்க வர முடிஞ்சது. அப்படின்னா இப்ப நான் எங்க இருக்கேன்? ஏன், எங்க வீட்டுல? அதான் இல்லேன்னு, அமெரிக்காவில இருக்கேன். அமெரிக்காவிலயா? அப்படின்னு எங்க அம்மா கிட்ட பொய் சொல்லிட்டுதான் இங்க வந்தேன். பட் என்ன இழுக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அப்படி எல்லாம் பொய் சொல்லி வண்ணத்தை பாக்கலாம்னு வந்தா அந்த வண்ணத்தை பூச்சி பிடிச்சிட்டு போயிடுச்சு. என்ன செய்யறது, அத நினைச்சா எனக்கு கூட சங்கடமா தான் இருக்கு. அதனால இனிமே எனக்கு இங்க வேலை இல்லை, நான் வரேன். முடியாது, நீங்க போக கூடாது. அதுதான் போச்சு, இப்ப எங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் போகணும். என்ன உங்களுக்கு கல்யாணமா?
கங்கராச்சுலேஷன் கேட்கிறேன். ஆமா பொண்ணு நீங்க, மாப்பிள்ள அவர்தான். அவர்தான் யாருன்னு எனக்கு தெரியலையே. வண்ணத்தோட அண்ணா. ஓ மாயனா, குட் குட், லக்கி பெலோ, லக்கி பெலோ. ஆமா எங்க அந்த மனுஷன்? நான் தான் உங்களை பாத்துட்டு வர சொல்லி உங்க ஊருக்கு அனுப்பிச்சேன். ரொம்ப நல்லா இருக்கேன். மாப்பிளைய வெளியூருக்கு அனுப்பிச்சுட்டு எங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு போங்க, என்ன அர்த்தம்? மேடம் கவலை வேண்டாம், நானே போய் அவரை கூட்டு வரேன். வரட்டுமா? தாத்தா. அப்பா வண்ணா ஒரு கடிதாசி படிச்சுட்டு இருந்தா. என்னன்னு கேட்டேன், அப்பே தூக்கி போட்டுட்டாப்பா. கடிதாசா? யார் கடிதாசி? அத பாருப்பா. வண்ணா இங்க வா, உள்ளத்தை சொல்லு. என்ன இது? அது அது ஒண்ணுமில்ல. என்ன முழிக்கிற? நான் கேட்கிறேன், நீ முழுந்துறியா? சொல்லிடுறா சொல்லி. சொல்லு. யாரும் நடராஜனா, யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன கட்டிக்கிறேன்னு எழுதியிருந்தான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு ஆத்திரத்துல அவனை நீங்க ஏது செஞ்சுட்டா? அப்புறம் அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும்னா? ஆயக்காரன் என்ன ஏமாத்தி போட்டியே. உன் முத்து வரிச பல்ல பார்த்து இதை விட வேற எந்த முத்து வேணும்? அதுக்காக கொள்ளடிக்க போகணும்னு நினைச்சேன். தங்கமெல்லாம் தங்கமா வந்திருக்கேன்னு பெருமைப்பட்டு இதை விட வேற எந்த தங்கம் வேணும்னு நினைச்சு இந்த கொள்ள தொழிலுக்கே ஒழுக்கு போட்டுடலாம் நினைச்சேன். நீ விளையாடி பாக்குற. எங்கிட்டியா போய் சொல்றியா? 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 எங்க அம்மா எப்படிதான் அடிச்சு கொண்டிருப்பாங்க. காசு கொடுத்து அவ செட்டு படத்துக்குள்ள கடனை கொடுத்துருமா? என்னம்மா செய்யறது? போன இடத்துல ஒர்க் கொஞ்சம் டிலே ஆகி போச்சு, அதனால தான் லேட்டா வந்தேன். ஆமா அவரை கைக்கு போனேன். என்னாச்சு? அங்க கூட போனேன். பட் வா அவரைக்கா. வாட் இஸ் திஸ்? அதான் இப்படி போயிட்டு வந்தீங்க. ஏதோ பொம்பளை குண்டு செய்யறான்னு சொன்னீங்க. ஓ நீ அத சொல்றியா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். மாயன் என்ன இங்க தேடி வந்தானா? எந்த மாயா? என்னம்மா மாயனை தெரியாதா உனக்கு? அதாவது இந்த வில்லேஜ் டைப்ல இந்த நாட்டுப்புற ஆளு என்ன தேடி வந்தானான்னு கேட்டேன். இல்லையா? இல்லையா? வாட் இஸ் திஸ்? எங்க போனாவ? அது என்னமோப்பா ஒரு கடுதாச்சுதான் வந்தது. இந்த மதராஸ் மகா சமுத்திரமாச்சே, இவனை எங்க போய் தேடுறது? நானே யார் அந்த மாய? பிரைட் க்ரூம், அதாவது புது மாப்பிளமா. பொண்ணு அங்க ஆசையோட காத்திருக்கு. ஆசாமி இங்க வரலங்கிறியே? ஏண்டா உங்க லேண்ட் வெளிய பார்க்காம ஊராக லேண்ட் ஏன் இப்படி பார்க்கற? டோன்ட் வரி மம்மி, உங்க சன் இருக்கானே இந்த நடராஜன், அவன் ஒன்னும் சாதாரண ஆள் அல்ல. ஃபுல் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ட்ரீம்ஸ், அதாவது லட்சியவான். சரி சரி சாப்பிடவா. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப முதல்ல மாயனை இந்த கண்ணால பாக்குற வரைக்கும் நோ ஃபுட், நோ வாட்டர், நோ ஸ்லீப், நோ நோ நோ. வாட்டே மேன் யூஆர், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏரியா வண்டியில வண்ணத்தோட கல்யாணத்தை போய் தானே வண்ணா? அட அதெல்லாம் போகும்போது சொல்றேன். ஏரியா முதல்ல வண்டியில. அதோட வட்டரத்து மைனரு என்ன தெரியும்?
அந்த பூச்சி மட்டும் விட்டு வைக்கமா போறேன். அந்த குறைகாலை கண்டாலே புத்திக் கொள்ளாமல் விடமாட்டேன். இதோ வந்துட்டா. உங்க அண்ணனை வழியில பாத்தேன், ஊருக்கு வந்துகிட்டு இருக்கான். எங்க அண்ணனை பாத்தீங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டீங்களா? கூப்பிடுவாது, விஷயம் தெரிஞ்சு போச்சு. நான் பயம் பாஞ்சிட மாட்டான். எங்க அண்ணன் அப்படி ஒண்ணும் செய்யாது. முண்டித்தான் பாப்பான், முண்டட்டுமே. இத பாரு அண்ணா, உனக்காக மூணு தரமா பொறுப்பேன், அதுக்கு மேல மீறினா பய தீந்தான். அப்படிலாம் ஒண்ணு சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல, முதல்ல சோறாக்கு போ. என் தங்கச்சி வாழ்வாசிங்க கள்ளத்தனமா தூக்கி வந்த சோதா பையன், உன்னை விட்டு வைக்கிறான் வேலாயுதம் மகள் மறைச்சியா? என்னமா பிள, ரொம்ப துடிச்சு போய் வந்திருக்கீங்க, கொஞ்சம் சாந்தமா இருங்க. உன்னை ஒழிச்சு கட்டினா தாண்டா எனக்கு சாந்தி. அண்ணா, ஒரு தரம் தள்ளிக்கு நங்கச்சி. நம்ம வம்சத்துக்கு முன்னாடி இவன் வெட்டத்தானே கைது துடைக்கும். அட பயவி, நீ அட வேலாயுதம் மகளை கட்டல ஆயிற்று. காண்டா மிருகமே, ஓடா ஒடி பயனே. ஐயோ, உங்களை கும்பிடுறேன். உங்க அண்ணன் மூணு தரத்துக்கு மேலேயே போயிடுவான் போல இருக்குது. இனிமே நான் இங்க இருக்க கூடாது. நீ அறந்துட்ட பேசிக்க. நீங்கடா தோம்பேன், தள்ளிக்கிறங்க. அண்ணா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுமான இப்படி பேசுற? அவர் என் புருஷன்னு தெரிஞ்சுமான இப்படி பேசுற? வேண்டாங்க, அவரு உன் மச்சான்னா. யாரும் மச்சம், மானம் இல்லாத ஈரன் அவனா என் மச்சம். ஊராட்டத்தை கொள்ளையடித்து வயிறு வளர்க்கும் சோதா எனக்கு மச்சான். அண்ணா, உன் தங்கையின் கணவரை நீ மச்சான் கூப்பிட மாட்டியா? உனக்கு வெட்கமா இருக்க அண்ணா? வேண்டாம், அப்படியான நீ கூப்பிட வேண்டாம். என்ன, நீ அவனை கணவனாக மதிக்கிறாய்? தாலி கட்டி இவரை வேறு எப்படி அண்ணா மதிப்பது? வைத்தியக்கார பெண்ணை, வேலாயுதத்தின் மகளை மூர்க்கனுடன் பூச்சி வந்து தாலி போட்டான். அவருடன் பிறந்த அண்ணன் உயிரோடு இருந்தும் வந்த அக்கிரமத்தைக் கண்டு சகித்துக் கொண்டிருந்தான் என்று ஊராரின் வசை சொல்லம் குடிக்கி வருவதா? நீ அவளுடன் வாழ வேண்டும் என்று துணிந்து விட்டாய். அவனை கணவனாக கொண்டாடவும் நினைக்கிறாயா? அன்று உன்னை போல் நானும் நினைக்கவில்லைதா? இப்படி நடக்கும் என்று எண்ணி கூட பார்க்கவில்லைதா? நடந்து விட்டதே. சுவத்தில் ஒட்டி சுண்ணாம்பில் தடவி வெற்றி போட முடியுமா அண்ணா? உன் மூளை குழம்பி இருக்கு, உன்னை பற்றி கவலை இல்லை. என் வம்சத்துக்கு நேர்ந்த மானபங்கத்தை என்னால் சகிக்க முடியாது. அவனை ஒழித்தே தீர்வேன். இல்ல அண்ணா, என் கணவரை நீ ஒழிக்க விரும்பினால் உனக்கு முதல் எதிரி நான் தான். தங்கச்சி, நீயா இப்படி பேசுற? உன்னை உயிராக உணர்வாக ஊட்டி வளர்த்த தந்தை என்பதை காட்ட விரும்பினேன். தாயில்லா குறையை போக்க துடிதலித்து உன் எதிர்கால வாழ்வை பற்றி என்னட்டு ஆசை கனவு கண்ட உன் அண்ணனையா எதிரி என்று சொல்லுகிறார். ஆம், அந்த அண்ணன் எனக்கு இந்த அண்ணனும் கணவரை சொல்ல கடிக்கடிவியாக இருக்க தூண்டுகிறான். புது அண்ணன் விரோதிதான். எப்படி இருந்தாலும் அவனை பழிவாங்காமல் விடமாட்டேன். இருந்து இருந்து கட்டாரமான தங்கைக்கு நீ கொண்டு வந்து படித்திருந்து விட்டாயா? என்ன சொல்கிறேன், உன் வாழ்வுக்கு நான் உணவைக்கிறேன். பின் உன் செயலுக்கு வேறு என்ன அண்ணா? உள்ளாத போட்டு பண்ணலாம். அதற்காக அன்பெல்லாம் உன் தங்கை ஆனந்த வாழ்வு வாழ வேண்டும், இன்பமான குடும்பம் நடத்த வேண்டும் என்று கனவு கண்டாயே. அதே தங்கை தொட்டிலும் விடுதலை கோரத்தில் நீ காண வேண்டுமா அண்ணா? வேலாயுதம் வீடு சீரான கொலை பாவத்துக்கு ஆளாகி கலைப்பட வேண்டுமானால் ஆத்திரமே இந்த அண்ணனுக்கு தங்கையாக பிறந்தேனே, என்னை கொல்லு. தங்கச்சி, ஏன் தயங்குகிறாய்? ஒரு ஆணும் பெண்ணும் தான் வேலாயுதத்தின் சந்ததியாக இருந்தோம். அந்த வம்சமே பூண்டத்து போக வேண்டுமானால் வேலாயுதத்தின் மகளை பிறந்த
பக்குவமாக வளர்த்தீர்கள். அதற்கு நான் தகுந்த கைமாறு செய்தேனா? பிறந்த வீட்டா மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் மனம் கோணாது அவரையே மணந்து கொண்டால் வண்ணம் என்று பெருமைப்பட நடந்து கொண்டேனா? இந்த நன்றியை கூட செய்ய முடியாமல் போன இந்த துரோகி ஒழித்து கட்டுவதுதான் சரி. இதோ அண்ணா தவறாமல் நடந்து கொள்ள என்னை வாழ்த்தோடு என்ன பேர் இருக்கணும்னு என்னை வாழ்த்தான். தங்கச்சி பார்த்துக்கிறேன். நீ சீரோடும் சிறப்போடும் வீட்டு வீட்டில் வைத்த விளக்காக நீ விளங்கு உண்டா பார்த்துக்கிறேன். மச்சானோட மங்களமாய் வாழ்ந்து என்னை வாழ்த்தேன். அப்பாவும் அம்மாவும் சாமியாயிருந்து உன்னையும் காப்பாற்றும். நீங்க பெற்று பெருகி பெருமையோடு வேல மர பாதையிலே வேலையா வேலையிலே கண்ணுக்கு சுப்பையா வேலி ஓரம் வரப்புண்ணு வேலையா அவோ வேலாய் குட்டிதாண்டா சுப்பையா சுப்பையா சுப்பையா. அத்தா அத்தா யாரடி மாதவியா கண்ணகியா? மாதவியானால் மடிமேவா, கண்ணகியானால் கடிகி போ. என்ன இது, யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? வாங்கத்தான். நீ யாரு என்ன கூப்பிட? கண்ணகியோ? படி போடி 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 போடி. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? நீ மாதவியா? அடிச்சிட்டேனா? அடிக்கிற கைதான் அணைக்கும். ஏய் வாடி. அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும், இனிக்கிற வாழ்வே கசக்கும், இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும்.
குங்குமம் தனியா இருக்கும், வாங்க வீட்டுக்கு. ஒரு ரிக்வெஸ்ட், நீ என்ன தொடும்போது கொஞ்சம் சாஃப்டா தொடு, ஹார்டா தொட்ட நான் அப்படியே விழுந்துருவேன். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப ரெண்டுல ஒண்ணு சொல்லணும். என்ன உண்டா இல்ல? எது? அதுதான் அதுதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டா இல்லையே. வந்து வந்தாவது இருந்தாவது இது என்ன ஒரே புதிரா இருக்கு இது. ஏ இப்ப புரிஞ்சுகிட்டேன் நானு. என்ன? அதாவது எனக்கும் உனக்கு மேரேஜ் உண்டா இல்லையா? மண்ணாங்கட்டி. ஈசல் ஈசல் மை டியர் ஈசல், நான் நம்ம கல்யாணத்தை பத்தி கேக்குறேன், நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே. நான் என்னமா சொன்னா இல்லையே? நானும் அதே தான். ஓஹோ, நீ பக்கம் வில்லேஜ் இல்ல, அதனாலதான் உனக்கு புரியல. இந்த பாரு, நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் கட்டிக்க, அப்ப சரியா போகும். அதுதான் எப்போ? டோன்ட் வரி ஈசல், இந்த பாரு நம்ம மேரேஜ் எல்லாம் செட்டில் ஆகி போச்சு, இப்போ முகூர்த்த நாள் தான் பிக்ஸ் பண்ணும். வாட் 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 ஒய் வெக்கம்? கல்யாணம்னா? ஓஹோ, கல்யாணம்னா வெக்க பண்ணும்ல. ஆல்ரைட் டேக் யுவர் ஓன் டைம் ஓன் டைம். கவலைப்படாதீங்க, பெண்கள் அழுத ஆண்கள் ஆறுதல் சொல்லலாம், ஆண்களே அழுத. சரசு, எல்லாம் நாம நினைக்கிறதுக்கு நேர் விரோதமா நடந்துகிட்டு வருது. அப்படி சொல்லாதீங்க, உங்களை பாக்குறவரை என் மனம் படாத பாடுபட்டது. நீங்க ஊர்ல இருந்து வந்தது, கரப்பால அடிச்சது, பூச்சிய பழிவாங்க ஓடினது எல்லாத்தையும் நடராஜ் வந்து சொன்னார். அந்த போக்கிரிக்கையில இருந்து உங்களை மீட்டு கொடுத்தது நிஜமா உங்க தங்கச்சி தான். நமக்கு வாழ்வு தந்த உங்க தங்கச்சி நல்ல வாழணும், தன் புருஷனை நல்வழிப்படுத்தி உயர்ந்த நிலையில வாழணும். அது போதும் சரசு, அது ஒன்னே போதும். என் தங்க நல்லபடியா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற பாக்கியம் எனக்கு கிடைச்சா போதும். கட்டாயம் கிடைக்கும். நடந்ததை பத்தி கவலைப்படாதீங்க, இனிமே நடக்க வேண்டியதை பத்தி யோசிங்க. இனிமே நடக்க வேண்டியது கல்யாணம் தானே? குங்குமா கீழே படுத்துக்கிட்டா, கூப்பிட்டேன் அதுக்கு. என் பக்கத்துல வந்து வந்து படுத்துக்கிறாப்பா, நான் தரையிலதான் படுப்பேன், உங்களுக்கு என்ன? இத பாரு குங்குமா, அம்மா சொந்தபடி கேளு. இங்க பாரு அம்மா, இவதான் உங்க அம்மா. குழந்தைகளை அன்பு காட்டி வளர்க்கணும், அடிக்க கூடாது. நான் சொல்றேன் எதுக்கு பேசுறியா? நான் சொல்றேன் இனிமே அடிவாளம் பிடிக்கிற அம்மான்னு கூப்பிடுறியா இல்லையா? ஐயா, எப்படியாவது குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும். மூணு வேளை மருந்துக்கு அப்புறம் எந்த ஜுரமும் என் முன்னால நின்னதே இல்லை, புரிய மாட்டேங்கிறது. அம்மா, மருந்துனாலே இந்த சீக்கு குணமாகுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. மனத்தில் ஏதோ திசில் இருக்கு, அதுதான் இப்படி ஆட்டு. அப்படி என்னங்க திகில்? அத நீங்க தான் கவனிக்கணும்.
போயிட்டு மருந்து கொடுக்கறவங்க ஒண்ணும் பிரயோஜனம் இல்லப்பா. நான் வரேன். கண்ணு என்ன பாருடா, நான் உங்க அம்மா இல்லதாண்டா. ராஜாஜி என்ன பாருடா, நான் உங்க அம்மா இல்லதாண்டா. இல்லையா? இல்லடா, நான் உங்க அம்மா இல்லதாண்டா. நான் உங்க அம்மா இல்லதாண்டா கண்ணு. ஒப்புக்கிறேன். எங்க அம்மா இல்லையா? அப்பா அடிப்பாரு, அப்பா அடிப்பாரு. இல்லடா கண்ணு, அப்பா அடிக்க மாட்டாருடா. அப்பா அடிக்கவே மாட்டாருடா. அப்பா அடிப்பாரு. வந்து சொல்லுங்களே, குழந்தை உயிர் தப்பிக்கணும். குழந்தைக்கு நான் அண்ணா இல்லைன்னு வந்து சொல்லுங்க அப்பா. அத்தா வாங்க, அத்தா வாங்க சொல்லுங்க அத்தா. குங்குமம், குங்குமம், இவ உங்க அம்மா இல்லடா, இவ உன் அம்மா இல்லடா. நீ அடுத்த, நீ அடுத்த அப்பா. அப்பா ஐயோ குங்குமம், அப்பா உன்ன அடிக்கவா கேட்டான். இவ உன் அம்மா இல்லடா. மாட்டியா? இவ என் அம்மா இல்லையா? நீ என் அம்மா இல்லையா? இல்ல. நீ என் அம்மா இல்லையா? இல்லடா கண்ணு. நீ என் அம்மா இல்லையா? இல்லடா ராஜா, நான் உங்க அம்மா இல்லடா, வெறும் அண்ணன் தான். ஐயோ, இந்த உத்தனையை வஞ்சித்து விட்டேனே, வஞ்சித்து விட்டேனே, வஞ்சித்து விட்டேனே இந்த பாவி. என் மகள் வாழ தம்பாழ்வையே பலி கொடுத்த அந்த உத்தமியை வஞ்சித்து விட்டேனே, வஞ்சித்து விட்டேனே இந்த பாவி. அவள் மட்டுமா தன் வாழ்வை பலி கொடுத்தாள்? உன் அட்டூழியங்களுக்காக தங்களது சொத்து சுதந்திரம் உரிமை எல்லாவற்றையுமே பலி கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர்கள். அதோ உன் கொலைக்கருவிகளுக்கு அவை சொல்லும் ஆயிரம் ஆயிரம் கதைகள். இந்த பூச்சிக்கிட்ட விளையாடி பார்க்கிறா? மண்டைய உடைச்சிடு, மடியில் இருக்கிறத எடுத்துவே. கொடுத்துடுங்க. இந்த பூச்சிக்கிட்டையா பூச்சாண்டி காட்டுற? இதோ பார் மீச்சர் வாழ். பூச்சி சொல்றபடி கேட்கிற பூச்சி. அப்படி வா வலிக்கு. என்ன பூச்சி, கட்டையாக இருந்த உருவம் இன்று கண்ணாடியாக மாறி உன் சுயரூபத்தை எடுத்து காட்டுகிறதா? மரமரத்து போன உள்ளத்திலே இன்றுதான் முதல் முதலாக வஞ்சனையினும் பேய்குணத்தை பார்க்கிறாயா நீ? உன் கொலைக்கருவிகளே உன்னை ஏளனம் செய்கின்றன, ஏளனம் செய்கின்றன உன்னை. அவை மட்டுமா? இடையிலே உடையை இறுக்கி கட்டுவதற்காக அணிந்திருக்கிறாயே பெல்ட், அதைப்பா. பூச்சி வாழலாம், வாழ சிறந்த செல்வம், ஆயிரம் ஆயிரம் ஆசைக்க
வீட்டுக்கு வந்து போயும் தேன் இரவாக அவள் கண்டு எதிர்காலத்தை வஞ்சித்து பாழாக்கி விட்டாயே. உன்னிடமிருந்து ஒரு இன்சொல் உண்டா அல்லது ஒரு இன்ப நாளாவது உண்டா? பூச்சி, இந்த பச்சிளம் குழந்தையை பாராடா. தாயிழந்த இவளுக்கு தாய் அன்பை காட்ட துடித்தாள் வண்ணம் குழந்தைகளை அன்பு காட்டி வளர்க்க வேண்டும். அடித்து அறிவை புகட்ட முடியாது என்ற தாயன்பின் பண்பை எடுத்துரைத்தாள் அந்த உத்தமி. கேட்டாயா அதை? வீணாகி இவள் உடம்பை புண்படுத்தி விட்டாயே. இந்த மாணிக்கத்தை இழக்கறிந்தால் மீண்டும் கிடைக்குமா? வண்ணத்திட மன்னிப்புக்கள். அத்தா வாங்க. வண்ணம், எனக்கு ஒரு உதவி செய்வியா? உதவியா? ஆமாம் வண்ணம். உதவின்னு சொல்லாதீங்க, கட்டளை இருங்க. அதுக்குத்தானே நான் இருக்கேன் அத்தா. அத்தா நின்று என்னை இனிமேல் கூப்பிடாதேனி. என்ன சொல்றீங்க? அரட்டி மிரட்டி ஊராசத்தை கொள்ளையிட்டு வளர்ந்தவன் நான். பாம்புக்கு விஷம் பல்லில் தான் இருக்கும், தேனுக்கு விஷம் கொடுக்கும். ஆனால் அங்கமெல்லாம் விஷம் நிறைந்த கொடியவனுக்கு பொல்லாதவன், போக்கிரி, திருடன், கொள்ளைக்காரன் என்ற பெயர்கள் தான் பொருத்தம். நல்லவர்களுடன் பழக லாயக்கற்றவன் தான். உத்தமி, உன் அருகில் நிற்கக்கூட தகுதியற்ற இந்த பாவியை உன் வாயால் அந்த அழகு சொல்லால் அழைக்காதே. கணவனை மனைவி அழைக்க வேண்டிய முறை அப்படித்தானே அத்தா? நான் உன் கணவனாக முடியாது. உன் கணவனின் கால்களை பிடிக்க கூட தகுதி இல்லாதவன் நான். என்ன சொல்றீங்க அத்தா? நீங்க என் கணவர் இல்லையா? ஆமாம் மண்ணு, அன்பினால் கவர்ந்து உன்னை நான் கொண்டு வரவில்லை. உன் அண்ணனுக்கு தெரியாம அவன் இல்லாத போது திருடனாக நுழைந்து உன்னை தூக்கி வந்து தாலியை கட்டினேன். நான் எப்படி உனக்கு கணவனாக முடியும் அத்தா? தொட்டு தாலி கட்டி நீங்கள் என் கணவர் இல்லையா? புனிதமான தாலியை என் கழுத்தில் கட்டிய நீங்கள் என் கணவர் இல்லையா? நீ அதை தாலியாக மதிக்கலாம். ஆனால் கொள்ளை கொலையின் போது பிறரை பயமுறுத்தி பணிய வைக்க கத்தி கட்டாரியை கையாள்வது போலத்தான். உன்னை பணிய வைக்க இந்த தாலியை ஒரு ஆயுதமாக கொண்டே தவிர நீ நினைக்கிறவாறு புனிதத்தன்மை மதித்து உனக்கு கட்டவில்லை. மனதுக்கேற்ற மணவாளனுடன் இன்பமாக வாழ்ந்து பூரிக்க வேண்டிய உன்னை என் ஆசை வரியால் உன்னை அபகரித்து வந்தேன். களங்கமற்ற உன் இதயத்திலே வேதனை தீயை வளர்த்து அதையே ஓமத்தியாக வைத்து கழுத்திலே கட்டேன். பட்டம், என்னை மதித்துவிடு. வண்ணம், எங்கோ இருக்க வேண்டிய மலக்கொத்து இந்த குரங்கு கையிலே சிக்கி சீரழிந்து விடக்கூடாது. அப்படி சொல்லாதீர்கள் அத்தா. நீங்கள் தான் எனக்கு மனைவி என்னும் உயர்ந்த ஸ்தானத்தை அளித்தீர்கள். கணவனுக்கு மனைவி சேவை செய்ய வேண்டும், தன் கையால் சமைத்து அறுசுவையோடு படைக்க வேண்டும், குழந்தைகளை பெற்று வளர்த்து அப்பா அப்பா என கூப்பிட அவர்களை அரவணைத்து முத்தமிடும் ஆனந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்பதுதான் பெண்களின் துடிப்பு. இந்த இன்பத்தை அனுபவிக்கும் காலம் எனக்கும் வந்துவிட்டது என மனக்கோட்டை கட்டியிருந்தேனே அப்பா. அதை இடித்து விடாதீர்கள், அதை இடித்து விடாதீர்கள் அப்பா. இடித்து விடக்கூடாது என்றுதான் இப்போது கவலைப்படுகிறேன். இந்த போக்கிரி என பெயரெடுத்த இந்த பொல்லாதவரிடம் நீ ஒருபோதும் இன்பமடைய முடியாது வண்ணம். ஓரார் உங்களை பற்றி என்னமும் நினைக்கட்டும், சொல்லட்டும். நீங்கள் எனக்கு கணவராகத்தான் இருக்கிறீர்கள், என்னை கைவிடாதீர்கள் அத்தா. இன்னும் நான் கொடியவராகத்தான் இருக்க வேண்டுமா? நான் வழி தவறி செய்து வந்த அட்டுழியம் எல்லாம் போதாதா? எனக்கு நல்லவாழ்வே கிடையாதா? ஐயோ, எனக்கு நல்லவாழ்வே கிடையாது. காட்டிய காலம் கொண்டவனை மறுப்பது தவறு என காட்டவில்லையா அத்தா? தெரிந்த வேண்டும் என்று நினைத்த தாங்கள் திரும்பவும் கட்டிய மனைவி உதறி தள்ளி பெரிய பாவத்தை செய்கிறீர்களே அத்தா.
உங்களுக்கு பாதி சேவை செய்ய பிறந்தவள்தான். உங்கள் மனைவியா உங்களோடும் அஞ்சலோடும் பூரிப்படைய வேண்டியவள்தான். அத்தா என்னை மறுக்காதீர்கள். அத்தா பண்ணம், என்னை விட்டுவிடு, என் கால்களை விட்டுவிடு. என் பாவத்திற்கு நான் பாரசித்தம் செய்ய வேண்டும். வங்கி போக இருந்த உன் வாழ்வை மகிமை உள்ளதாக்க வேண்டும். இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நான் கட்டாயம் ஊருக்கு போய்தான் அந்த வண்ணத்தை நினைச்சு நினைச்சு என் வாழ்க்கையே கசக்கு. கசக்குதோ புளிக்குதோ எனக்குதோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க போக கூடாது, உங்களை நான் போக விட மாட்டேன். ஈசல், டோன்ட் டிஸ்டர்ப் மீ ப்ளீஸ். என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம், நான் கட்டாயம் ஊருக்கு போய்தான் ஆகணும். போங்க போங்க. எப்படி போறீங்கன்னு நான் பாக்குறேன். தம்பி ஒரு முக்கியமான விஷயம் வாங்க. நான் புறப்படும் போது குறுக்க எதுக்காக வர்றேன். அதை பத்தி ஒண்ணும் குத்தம் இல்ல தம்பி, நான் சோசியம் தான். வாங்க போலாம். எங்க உங்களை பார்க்கணும்னு பண்ணையார் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் துடிச்சா என்ன வெடிச்சா என்ன, ஐ டோன்ட் கேர், வர முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஐயோ தம்பி அப்படிலாம் சொல்லிடக்கூடாது தம்பி. நீங்க வாங்க போலாம். வர முடியாது பாய்யா. வண்டியில பெட்ரோல் இல்ல. யோ ஜெயிக்கிறேன், இருக்க நல்ல சமயத்துக்கு வந்த, கொஞ்சம் தள்ளு போங்க. யோ ஏதா மூளை இருக்காங்க உனக்கு? என்ன பிடிச்சு தள்ளிய, வண்டியை தள்ளியா? வண்டியை தள்ளணுமா? உடனே புரிய மாட்டேங்குது நமக்கு. தள்ளு மாப்பிள்ளைய எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்தீங்களா? ஊர்ல இருக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் மாப்பிளையாக வந்தீங்களா? என்ன சொல்லுங்க என்ன? மாப்பிள்ளை தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர இருக்க சாப்பிட, இதை விட்டுட்டு ஈசல் வீட்டுக்கும் எறும்பு வீட்டுக்கும் என்ன? அப்பா அவரை ஒண்ணு அனாவசியமா கேட்க வேண்டாம். நீங்க மிஸ்டர் வாங்க மாடிக்கு போலாம். வெரி குட் வெரி குட், போலாமே. இந்த வேலைக்காக பண்ணையம் கொடுத்தது 100 ரூபாய்தான், நீ கொடுத்த பரிசு 200 ரூபாய் போறோம். அச்சா இது அநியாயம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னப்பா ஒண்ணுமே தெரியாது? இந்த பெட்டி எப்படி உன் வீட்டுக்கு வந்தது? நான் தான் தெரியாம வச்சிருந்தேன். மச்சான் ஐயா, மச்சான் வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்தா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு இங்க கொண்டாந்து வச்சேன். ஐயா என் விரோதிங்க யாரோ கொண்டாந்து போட்டிருக்காங்க. மச்சான் சொல்றது போய் இல்லங்க, உண்மைத்தான் சொல்ற. மா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. வேணும்னா அந்த பொட்டிக்குள்ள மாங்கா மாலையும் மோதிரமும் இருக்கிறாங்கன்னு பாருங்க. இருக்கு. பாக்கி நகை இதோ. உச்சி ரொம்ப நாளா தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன், வகைய மாட்டினியா? மச்சம் இது என்ன கொடுமை? எவ்வளவு குற்றத்தை என் மேல் சுமத்தப்பட வேண்டிய குற்றத்தை ஏற்று தவிச்சு நீங்க. இனி எப்போதுமே உலகத்தில் தோன்ற முடியாத மனிதர்கள் மாணிக்கம் பட்சம்
யாரோ செய்த குற்றம்தான். ஆனால் நான் இழைத்த கொடுமைகளுக்கு இப்படி ஒரு தண்டனை அடைய வேண்டும் என்று என் மனசாட்சி உறுத்தி மறுக்க முடியவில்லை. ஒப்புக்கொண்டேன் மாயா, ஒப்புக்கொண்டேன். இல்ல மச்சான், நான் ஒரு தனி மனிதன், எனக்கு தண்டனை கிடைப்பதால் ஒரு நஷ்டமும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் உங்களுடைய சுகதுக்கங்களில் பங்கு கொள்ள பண்ணமும் குங்குமமும் இருக்கிறார்கள் மச்சான். பண்ணத்துக்கு நான் விடுதலை அளித்துவிட்டேன். நீங்களே என் தெய்வம், உங்கள் காலடியை எனக்கு கைலால் மத்தா. இன்னுமா இதை எப்படி நினைக்கிறாய் வேண்டும்? என்றென்றைக்கும் தான் என்றென்றைக்கும் தான். ஐயோ வேண்டாம், உன் கடமை உனக்கு ஏட்டியாக வந்து இதயத்தையே பிளக்கிறது வேண்டும், பிளக்கிறது. ஊதாரி உண்மத்திலிருந்து ஊரார் கொடுத்த பட்டத்தை உடைத்தறியும் என் உள்ளத்தை அர்ப்பணித்து பணம் காண துடிக்கும் நேரத்தில் சிறுவாசம் ஏற்க வேண்டும் அத்தா. ஒரு குறைவு வராமல் பாதுகாப்பேன், கவலைப்படாதீங்க அத்தா. ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கும், இந்த நார்த்தங்காய் மாதிரி கொஞ்சம் புளிப்பா இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் திதிப்பா இருக்கும். அத்தா பழத்தி சார் கேட்டேன். இவ்வளவுதானா இருங்க. காட்டுக்குடி சாரு தானா பாட்டுக்குடி, காட்டுக்குடி சாரு தானா பாட்டுக்குடி, உன் தாகம் தீர இஷ்ட போல ஊத்திக்குடி, உன் தாகம் தீர இஷ்ட போல ஊத்திக்குடி, இது காட்டுக்குடி சாரு தானா பாட்டுக்குடி. பாக்குறேன், நல்லா பாக்குறேன். பாத்திரத்தில் இருப்பதை நீ பரிட்சை பார்க்கலே, கோவை பழத்தை போல உதட்டினாலே இனிப்ப கேட்கலே. பாத்திரத்தில் இருப்பதை நீ பரிட்சை பார்க்கலே, கோவை பழத்தை போல உதட்டினாலே இனிப்ப கேட்கலே. இது சாத்துக்குடி சாறு தானா பாத்துக்கொடு, என் தாகம் தீர இனிப்ப இதில் சேர்த்துக்கொடு, இது சாத்துக்குடி சாறு தானா பாத்துக்கொடு. காத்திருக்கணும் அதுக்கு ஏத்த காலமும் வரணும், என் கழுத்தில் முடிச்சு போட்ட பின்னே அப்படி கேட்கணும். இப்போ சாத்துக்குடி சாறு தானா பாட்டுக்குடி, உன் தாகம் தீர சக்கரை போட்டு ஆட்டுக்குடி, இது சாத்துக்குடி சாறு தானா பாட்டுக்குடி. போதும் சூடியாரலே மனச்சூடியாரலே, நீ அங்கே போய் நிற்பதாலே தாகம் தீரலே எனக்கு தாகம் தீரலே. ஐயே ஆக்க பொறுத்த மனுஷனையும் ஆற பொறுத்தணும், எங்க அப்பா கிட்டே சம்மதம் கேட்டு விதையும் முடிக்கணும். ஐயோ ஆக்க பொறுத்த மனுஷனையும் ஆற பொறுத்தணும், எங்க அப்பா கிட்டே சம்மதம் கேட்டு விதையும் முடிக்கணும். சின்ன விஷயம் இதுக்கு அவங்க சம்மதம் எதுக்கு? விஷயம் இதுக்கு அவங்க சம்மதம் எதுக்கு? எனக்கு தேவையான இனிப்பு உனது வாயில இருக்கு. திருக்கி திருக்கி பேசி மயக்கும் மச்சானே, திருக்கி திருக்கி பேசி மயக்கும் மச்சானே, நீ திருக்க வரையில் கடவுள் என்னை விழவும் மச்சானே. இப்போ சாத்துக்குடி தாராயிட மாற்றிவிட்டேன், உன் தாகம் தீர இனிப்பை எதிர சேர்த்துவிட்டேன். ஆமா சாத்துக்குடி தாரா
அண்ணா, நான் ஊர் போயிருந்த நீங்க பார்த்தேன். பாத்தீங்களா, நல்லா இருக்கானா? நல்லா இருக்கா. அவன் மாமன் மஞ்சாது ஒரு ராட்சசியா இருக்கா. வேலை வேலைன்னு அதை போட்டு கொள்றா. பாவம், இந்நேரம் அவங்க அப்பா மட்டும் வெளியிருந்தா இத பாக்க சகிப்பாரா? அந்த கஷ்டம் தெரியாம வளர்க்கணும்னு சொல்லி நான் கூட்டிக்கிட்டு வந்தேன். இந்த அநியாயம் பண்றேடி. நீ ஒரு பொம்பளை தானா? அம்மா வண்ணம், நல்ல சமயத்துக்கு நீ வந்த. இவளை நீயே கூட்டிக்கிட்டு போய் இல்லன்னா குட்டி கீழே போடுவா. குழந்தையும் தெய்வம்
நீங்க ஊர் புறாவும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அது இல்லன்னா அவமானம் என்னால சகிக்க முடியாது. அதனால ஆத்திரம் தாங்க முடியாது. நீங்க அதுல இருந்து தப்பிக்கவும் முடியாது. ஓ மை காட், இதுல இவ்வளவு டேஞ்சர் இருக்கா? நீங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்க போனாலும் கையையும் காலையும் கட்டி போட்டு கல்யாணத்தை பண்ணி போறதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. சரி, அப்ப நான் ஈசல் வீட்டுக்கு போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுங்கிற ஈசல் வீட்டுக்கு போய் வந்து நான் அது சொல்லல. ஈசல் வீட்டுக்கு போய் இந்த பாரு, இனிமே நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஆமா, ஆவணி அஞ்சு ஞாபகம் இருக்கிட்ட இன்னும் பத்து நாள் தான் இருக்கு. ஞாபகம் இருக்கு, வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். அம்மா ஈசல், கல்யாணத்தை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? நான் யார் தெரியும் இல்ல? பூச்சி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இப்ப நான் தான். இங்க பாரு, பூச்சி பொண்ணத்தானே தூக்கிக்கிட்டு வந்தான், நான் மாப்பிள்ளையவே தூக்கிக்கிட்டு வந்து உனக்கு தாலி கட்ட சொல்றேன். போதுமா? ஹலோ ஈசல், வாங்க வாங்க. மாப்பிள்ள, கல்யாணம் உங்களுக்கு கசக்குது. That will be sweet. அது ரொம்ப இனிக்குமே. என்னையா மாட்டேன்னு சொன்னேன். என்னமோ அப்ப சொன்னேன், இப்ப என்ன சொல்றீங்க? என்ன கம்பல் பண்றீங்க? காதுக்கு போட்டுக்கிற கம்மல சொல்லல, இந்த மாதிரி கம்பல். ஓஹோ, அந்த வார்த்தை தான் புரியலையா? இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி பொண்ணு கொடுத்தா யாருதான் வேண்டாம் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். ஓஹோ, அப்ப சம்மதம் தானே? ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். வாட் மேடம் இது? வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச குட் மார்னிங் கேவலப்படுத்துறீங்களே. பின்ன என்ன, அத்தனை தடவை சொல்லியிருந்தோம் அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு எத்தனை சொல்லிட்டீங்களே? உங்க அப்பா கிட்ட மட்டுமா எத்தனை சொல்லிருக்கேன்? அந்த கரப்பா இல்ல கரப்பான் அது கிட்ட கூடதான் எத்தனை சொல்லிருக்கேன். ஐ எம் நாட் எ ஃபூல், நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ப்ளீஸ் சிட் டவுன், உட்காருங்க, எல்லாத்தையும் சொல்றேன். இந்திராய ஸ்வாஹா, இந்திராய தன்னோமா, சந்திராய ஸ்வாஹா, சந்திராய தன்னோமா, சூர்யாய ஸ்வாஹா, சூர்யாய தன்னோமா, ப்ரஹஸ்பதியே ஸ்வாஹா, ப்ரஹஸ்பதியே தன்னோமா, ஓம் போர்வபவத் ஸ்வாஹா. வாங்க வாங்க, சுத்தம் இல்ல, நல்ல சமயத்துல வந்தீங்க, சொல்லுங்க. அடா கழகாதவன், ஓகேமா இருக்க. என்ன அநியாயம்? பண்ணக்காரப்ப அவன் பக்கத்துல போய் நிக்கிறேன். ஏண்டா, என் வீட்டு சோதனை தின்னு என் மரத்தையே வாங்க வந்திருக்கியா? மாப்பிள்ள மயக்கம் போட்டு கொடுத்துட்டாருன்னு நான் தவிச்சுட்டு இருக்கேன். இந்த சமயம் பார்த்து என் பொண்ணு இவன் கல்யாணம் பண்ணி நினைக்கிறான்பா? அப்படி இல்லைங்க, அவரையே கல்யாணம் செய்துக்கணும்னு மனப்பூர்வமா நான் தான் சம்மதித்தேன். என் இஷ்டத்துக்கு விரோதமா இப்படி எல்லாம் செய்யறாருங்க இவரு. அப்படிங்களா? அதெல்லாம் நம்பாதப்பா, முகூர்த்த நேரம் நெருங்குது. ஏன் பண்ணையா, இந்த முகூர்த்தம் போனா இன்னொரு முகூர்த்தம் பார்த்து முடிச்சுட்டா போகுது.
மனசுக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு எப்படிங்க வாழ முடியும்? போய் போய் அப்பா பூச்சி, அவ்வளவு பாசான் அவளை கேட்டுதான்ப்பா இந்த மாப்பிள்ளைய நிச்சயம் பண்ண. கிடையவே கிடையாதுங்க, என்ன கட்டிக்க அந்த மாப்பிள்ளைக்கே இஷ்டம் இல்ல. வேணும்னா அவரையே கேட்டு பாருங்க. சரி அழாதம்மா. அப்பள சரஸ்வதி கட்டிக்கிறது உங்களுக்கு சம்மதம் தானே? பாருங்களா எல்லாருமா சேர்ந்து சரியா பண்றீங்க. போட்டுமே பண்ணையா, உங்க குழந்தை இஷ்டப்படிதான் செஞ்சுவீங்களா? பண்ணக்கார பயலுக்கா பண்ணையாருக்கும் பண்ணக்காரனுக்கும் வார்த்தை ஒண்ணும் அதிக வித்தியாசம் இல்லையா? தாராளமா நடத்தலாம். யார் சொன்னாலும் சரிதான், அந்த ஒரு காரியம் மட்டும் நடக்கவே நடக்காது. நடக்காதா பண்ணையா? நீங்க மறுபடியும் பழைய பூச்சியை பாக்கணுமா? மச்சாம் மாயா மாயா எங்க மாய குங்குமா குங்குமா பழம் பார்த்தல என்ன பூச்சி பூச்சி? ஆமா நான் மட்டும் எப்படிங்க தனியா போகுது? துணைக்கு வேணா நான் ஆள வச்சுக்கியா, நாங்களும் வேணா உழிஞ்சு எப்படியாவது முத்து. சரி அப்பாவுக்கு துன்மந்திரி, எப்ப பார்த்தாலும் அப்பா பின்னாடியே குடு குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு.
என்ன அந்த கருப்பாங்க உங்களை கூப்பிட்டா? கிடைக்க வேண்டிய தண்டனை மாயா மறுத்து கூடாது. பணியாரே, இது என்னது? யார் உங்களை சுட்டது? ராஜா, எல்லாம் நானே தெரிவித்து வரலாம். மச்சான், உங்களை சுட்டது மட்டும் என் கையில கிடைச்சான்னா? வேண்டாம் மச்சான், நான் செய்த அநியாயங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனை தேவைதான். ஆசைகளுக்கு எடுத்து சும்மா என்ன மன்னிச்சிடுங்க பண்ணையாரு. உங்களை சுடுற அளவுக்கு இந்த மாதிரி குட்டி போக்குறீங்க பிரியனத்துக்கு காரணம் எதை போல பெரிய போக்குறீங்க. நான் இனிமே நல்லபடியா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேனுங்க. இன்னொருத்தம் நல்லதமா நடக்கும் பண்ண மாத்தம் எனக்கா. யாரும் ஒரு துணி கண்ணீர் கூட சுத்த வேண்டாம். வேலை விதிச்சு வேலை ஏறும் ஊச்சியை கொண்டு மண்ணக்கிளியரை பார்த்து மாயனுக்கு ஒன்னும் என் மகளை கணக்கார மாப்பிளைக்கு கொடுக்க நினைச்சேன். அதுக்காக கருப்பான தூண்டி விட்டு கைப்பூல் கொடுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிருக்க இந்த சண்டானதான் என்ன கெடுப்பு. இளைஞர் அந்த ஜோசியனை இவனையும் கொண்டு போய் லாக்கப்ல வர ஐயா. இனிமே என் மகளுக்கு நீர் அம்மா தாய். பூச்சி குணமான சரசு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் கொடுத்துருமா? அது என் பொருள் எல்லாம் நல்லபடியா உலகெங்கிலும் உள்ள ஏராளமான ராஜ் டிவி ரசிகர்களுக்கு எங்கள் அன்பு வணக்கங்கள். சந்தோஷத்துல உங்களுக்கு பாட வேண்டும் என்றும் எனக்கு ஆட வேண்டும் என்றும் தோன்றும்.